பாகிஸ்தான் சுதந்திர தின விழாவின் போது ஒன்றுபட்ட காஷ்மீரை வலியுறுத்தி அந்நாட்டு அதிபர் ஆரிஃப் அல்வி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் நாட்டின் எழுபத்தி நான்காவது சுதந்திர தின விழா அந்நாட்டு தலைநகர் இஸ்லாமாபாத்தில் நடைபெற்றது கொரோனா தொற்று காரணமாக உள்ளரங்கில் நடத்தப்பட்ட இந்த விழாவில் அந்நாட்டு அதிபர் ஆரிஃப் அல்ஃபி கொடியேற்றினார் பின்னர் விழாவில் பேசிய அவர் ஒன்றுபட்ட காஷ்மீரையே பாகிஸ்தான் விரும்புவதாகவும் காஷ்மீரை விட்டுக் கொடுக்கும் முயற்சியை பாகிஸ்தான் என்றும் எடுக்காது என்றும் கூறியுள்ளார் காஷ்மீருக்காக பாகிஸ்தான் தொடர்ந்து போராடும் என்று குறிப்பிட்ட ஆரிஃப் அல்வி அண்டை நாடான இந்தியாவின் எல்லையிலும் அமைதி நிலவ விரும்புவதாகவும் காஷ்மீர் மக்கள் தாக்கப்படுவது வருத்தம் அளிப்பதாகவும் கூறியுள்ளார் அதிபரின் இந்த பேச்சு இரு நாடுகளின் அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது பாகிஸ்தான் சுதந்திர தின விழா மனித வரலாற்றின் கருப்பு நாள் என பலோசிஸ்தான் மாகாண மக்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர் நைலா குவாத்ரி விமர்சித்திருக்கிறார் மேலும் பாகிஸ்தான் இராணுவத்தினரால் பலோசிஸ்தான் பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் அவதர்களால் கொலை கொள்ளை போன்ற சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார் பாகிஸ்தானில் இஸ்லாமியர்களை தவிர மற்ற மதத்தினரை குற்றவாளிகள் போல நடத்துவதாகவும் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்காகவே பாகிஸ்தான் சுதந்திரம் பெற்றுள்ளதாகவும் அவர் கடுமையாக சாடியுள்ளார் அமெரிக்காவில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது செய்தியாளர் ஒருவர் கேட்ட கேள்வியால் அதிருப்தி அடைந்த அதிபர் ட்ரம்ப் பாதியிலேயே வெளியேறினார் வாஷிங்டன் நகரில் உள்ள வெள்ளை மாளிகையில் அதிபர் டிரம்பின் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அப்போது செய்தியாளர் ஒருவர் அமெரிக்க மக்களிடம் பொய்கூறியதாக என்றாவது வருத்தப்பட்டிருக்கிறீர்களா என அதிபர் ட்ரம்ப்பிடம் கேட்டார் இதனால் அதிருப்தி அடைந்த அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்கள் சந்திப்பை பாதியிலேயே முடித்து வெளியேறினார் All the lying you've done to the American people. On all the what? Way. All the lying, all the dishonesties. That who has done? You have done. I wanted to ask about the payroll tax. Thank you all very much. Thank you. Thank you very much.